Hi friends, welcome back to our channel. In this video, I am going to share my weight was 72 kgs. That is 3 kgs reduced. I am going to do a 10 days weight loss challenge. So, that is what I share with you. நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வெந்தயத்தை சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு நான் குடித்தேன். அப்படி இல்லைன்னா ஜீரா போட்டு குடிக்கலாம். ஜீரகம் ஒன்று, வெந்தயம் இல்லை ஜீரகம், இது ரெண்டும் தான் நான் இந்த 10 டேஸில் மாற்றி குடிச்சிட்டு இருந்தேன். கண்டிப்பாக சூடாக குடிங்க, இல்லைனா ரொம்ப ஆரம்பித்து குடித்தோம்னா நல்லாவும் இருக்காது, கொமட்டவும் செய்யும். கொஞ்சம் சூடாக குடிக்கும் போது தான் நமக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு பேனில் 1.5 to 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அல்லது ஜீரகம் ரெண்டில் ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. அது நல்லா கொதிக்கணும். கொதித்து கலர் சேஞ்ச் ஆகும்போது அதை ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சுக்கலாம். கொஞ்சம் சூடாக குடிங்க. மார்னிங் ஈவினிங் டீ காஃபிக்கு பதிலாக இதை எடுத்துக்கோங்க. அப்படி கண்டிப்பாக டீ காஃபி குடிப்பீங்க அப்படின்னா பிளாக் காஃபி இல்லை பிளாக் டீ அந்த மாதிரி பால் சர்க்கரை இல்லாமல் குடிங்க. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் கேமரா பார்த்து பேசி போடுறேன். மித்த நாள்லாம் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருப்பேன். அதனால் கொஞ்சம் எனக்கே காமெடியாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 72 இருந்தது, ஆஃப்டர் 7 டேஸில் 69.80 இருந்தது, அதுக்கப்புறம் கரெக்டாக 10 டேஸில் 69 இருந்தது. ஸோ லாஸ்ட் கிளிப் மென்ட்டே இல்லை, வெயிட் மிஷின் இல்லை, அதனால் அதை எடுக்க முடியல. ஃபஸ்ட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ஒரு 9 to 10 மேக்ஸிமம் சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். நான் மேக்ஸிமம் சுண்டல் அண்ட் பச்சைப்பயிறு இது ரெண்டு தான் சாலட் மாதிரி பண்ணி சாப்பிட்டேன். ப்ளஸ் சப்பாத்தி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஒன்று சுண்டல் இல்லைனா பச்சைப்பயிறு இல்லைனா சப்பாத்தி, இந்த மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. மாவு பிசையும் போதே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் தகுந்த மாதிரி பிணைஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆயில் எதுவும் இல்லாமல் ஃபுல்கா மாதிரி போட்டுக்கோங்க, ரெண்டு ரெண்டு எடுத்துக்கலாம். அடுத்து மதியம் லஞ்சுக்கு 1 o'clock 1 to 2 சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். 1 to 2 நம்ம போர்ஷன் ரொம்ப கம்மி பண்ணிக்கணும். நான் எப்படின்னா சாதம் கொஞ்சம் அதிகமாக தான் சாப்பிடுவேன். ஸோ அதை பாதியாக குறைச்சிக்கிட்டேன். ஸோ சாதம் கொஞ்சம், பருப்பு கொஞ்சம், ப்ளஸ் காய் ஏதாவது நிறையா காய்கறிகள், முக்கியமாக பச்சை காய்கறிகள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். முட்டை இருந்துச்சுன்னா முட்டை பாயில்டு எக்காக சேர்த்துக்கோங்க. ஈவினிங் போல் ஸ்நாக்குக்கு நான் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஃப்ரூட் என்னென்ன எடுத்தேன்னா கொய்யா அண்ட் பப்பாயா, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று ஒரு சின்ன பவுல் அளவில் எடுத்துக்கிட்டேன். மேக்ஸிமம் அதுதான். கொய்யா 1 or 2 சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்குவேன், பெருசாக இருக்குது அப்படின்னா 1 போதும். பப்பாயா சின்ன பவுலில் 1 எடுத்துக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பதிலாக கொய்யாப்பழம் சாப்பிட்டுக்குவேன். அப்படி இல்லைன்னா நைட்டு கொய்யா ஆர் பப்பாயா ஏதாவது சாப்பிட்டுக்குவேன். ஃப்ரூட்ஸ் எதுவும் சாப்பிடல அப்படின்னா நைட்டு டின்னருக்கு ஃப்ரூட்ஸாகவே எடுத்துக்குவேன். அதுவும் வெயிட் லாஸ்க்கு எனக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல் பண்ணுச்சு. ஈவினிங் போல் கண்டிப்பாக வாக்கிங் போயிடுவேன். அதுக்கு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நம்ம ஸ்டெப்பை கவுண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ கையில் மொபைல் படிச்சுக்கிட்டே ஒரு 1 hour நடந்தோம்னா நமக்கு 5000 to 6000 ஸ்டெப்ஸ் வந்துடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ நடக்க போகிறீங்கன்னு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ணுறதுனால நான் 5000 to 6000 கால்குலேட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்ச நாள் முன்னாடி இருந்தப்போ 10,000 ஸ்டெப்ஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ டைம் இல்லை அப்படின்றதுனால ஒரு 5000 to 6000 மேக்ஸிமம் எவ்வளோ நடக்க முடியுதோ அந்தளவுக்கு நடக்க ட்ரை பண்ணுவேன். எக்ஸசைஸ் அப்படின்றது பெருசாக எதுவும் பண்ணலை இப்போதைக்கு, சும்மா வாக்கிங் மட்டும்தான் பண்ணேன். உங்களால் எக்ஸசைஸ் பண்ண முடியும் அப்படின்னா பேசிக் ஒர்க் அவுட்லாம் வீட்டில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி தான் 1 hour வாக் பண்ணுவேன். ஸோ எனக்கு 5000 ஸ்டெப்ஸ் கால்குலேட் ஆயிரும். வெயிட் லாஸ் ஜேர்னியில் சின்ன சின்ன டிப்ஸ் என்ன நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்றத சொல்கிறேன். நீங்கள் பிளேட் எடுத்துக்கும் போது சின்ன பிளேட்டாக எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு அளவு வைக்கும் போது கொஞ்சமாக தெரியாது, நிறையா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் போர்ஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு ஸ்டொமக் ஃபுல்லான மாதிரி இருக்கும். இடையில இடையில தண்ணி குடிச்சுக்கோங்க, நிறைய தண்ணி குடிங்க. 3 to 4 liters கண்டிப்பாக குடிங்க. தண்ணி காய்கள் ஏதாவது இருந்தால் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா.
குடிக்கிற மறக்கிறால அப்படின்னா வந்து ஒரு வாட்டர் பாட்டிலில் வந்து 1 லிட்டர் பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. ஸோ அதை ஃபினிஷ் பண்ண அடுத்த பாட்டில் வந்து ரீஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குடிக்க ஆரம்பிக்கலாம். நான் அப்படி தான் பண்ணேன். இன்னொன்று வந்து சின்ன குழந்தைங்களோட நம்ம உட்காந்து சாப்பிட்லாம். ஏன்னா அவங்க வந்து பொறுமையாக மெதுவாக சாப்பிடுவாங்க, சில பேர் வந்து ரொம்ப ஸ்பீடப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ அப்படி சாப்பிடும்போது நம்ம வந்து சரியாக வந்து சூ பண்ணி சாப்பிட மாட்டோம். ஸோ சின்ன குழந்தைங்களோட உட்காந்து சாப்பிடும்போது நல்லா சூ பண்ணி சாப்பிடும்போது நமக்கு வந்து கொஞ்சமாக சாப்பிட்டாலும் வந்து வயிறு வந்து ஃபுல்லான மாதிரி இருக்கும் நமக்கு. இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹோம் மேக்கர்ஸ் பண்ணுற பெரிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து போர்ஷன் வந்து ஃபேமிலிக்கு நம்ம செஞ்சுருவோம். செஞ்சுட்டு அது மிச்சமாச்சுன்னா நைட்டில் வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி ஆயிரும், கடைசியில் வேஸ்ட்டாக போயிரும்னு சொல்லிட்டு. அதனால ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. போர்ஷன்ஸ் வந்து எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மட்டும் கம்மியாக சமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபுட்டும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது, நீங்களும் சாப்பிட தேவையில்லை. இன்னொன்று வந்து என்ன பண்ணுவோம்னா, குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது நம்ம ஸ்நாக்ஸ் வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஏதாவது வீட்டில் நம்மளே செஞ்சு கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி செய்யும்போது நமக்கு கொஞ்சம் டெம்ப்டிங்காக இருக்கும். ஸோ அந்த டெம்ப்டிங்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. என்ன செய்யக்கூடாது அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரைட் ஐட்டம் எதுவும் சாப்பிடாதீங்க. அதுக்கப்புறமா பேக்கெட் ஐட்டம், அதுக்கப்புறம் வந்து அவுட் சைட் ஃபுட்டு, இந்த மூணுமே வந்து கண்டிப்பாக வந்து பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா வந்து வெயிட் லாஸ் வந்து ஆகவே ஆகாது. வந்து என்னென்ன ஃபுட்டு இருக்கோ அந்த இதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரைஸ் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன், பட் மேக்ஸிமம் வந்து அதையும் நான் வந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ எனக்குன்னு பண்ண முடியாததுனால நான் வந்து கொஞ்சமாக ரைஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். பட் ஒயிட் கலரில் இருக்கிற சுகர், மைதா இந்த இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உங்கள் பாடிக்கு வந்து ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வந்து கொடுங்க. அப்போ தான் வந்து ஸ்வெட் ஆகும். ஸ்வெட் ஆகும் போது தான் வந்து நமக்கு வந்து கலோரிஸ் வந்து பேர்ன் ஆகும். அப்படியே நம்ம வந்து இருந்தோம்னா வந்து அந்தளவுக்கு பேர்ன் ஆகாது. ஏதாவது ஒரு வழியில் வந்து நம்ம வந்து கலோரிஸை வந்து பேர்ன் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி நீங்களே வந்து சின்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி உங்கள் ஃபேமிலிக்கும் உங்கள் உடம்புக்கும் தகுந்த மாதிரி வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இல்லைனா 1 வீக்குக்கு தகுந்த மாதிரி லன்ச் பண்ணுவோம், பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு வந்து என்ன பண்ணலாம், அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலான்றத பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி பண்ணேன்னா வந்து எங்கள் ஃபேமிலிக்கு என்ன மெனு பிடிக்குமோ அதுலேருந்து கொஞ்சம் என்னோடய டயட்டுக்கும் வர மாதிரி, ஸோ ரெண்டும் ப்ளஸ் ஆகிற மாதிரி வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி போட்டேன்னா கூடவே வந்து சன்னா வச்சுக்கிட்டேன். ஸோ சன்னா மசால் வந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஆயில் மட்டும் நமக்கு போடும்போது கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கணும். சப்பாத்தியில் வந்து சுத்தமாகவே வந்து ஆயிலே இல்லாமல் ஃபுல்கா மாதிரி நான் போட்டுக்குவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் நமக்கும் ஈஸியாக இருக்கும் ஒர்க்கு வந்து. ஸோ ஃபேமிலியும் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பேலன்ஸ்டாக வந்து பிளான் பண்ணிக்கோங்க. என்ன பிடிக்கும் எது பிடிக்காதோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோ. இது வந்து சின்ன ஒரு ட்ரையல் மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் வந்து நிறையா பண்ணணும். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லாங்காக வந்து ஒரு சின்ன பாடியில் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து மேபி வந்து நெக்ஸ்ட்டு மந்தில் வந்து அதை நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ வந்து அது ஒரு லாங் ஜேர்னியாக தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து பாடியில் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 10 kg ஸ்வெட்டு குறைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ அது வந்து கூடிய சீக்கிரம் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் என்னன்றதை. எனக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து அந்தளவுக்கு வந்து பிடிக்காது. ஸோ வாக்கிங்னால் வந்து நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ஈவினிங் போல் வந்து நடந்துக்கிட்டே இருந்துருக்கலாம், பாப்பா கூட விளையாடிட்டே இருந்துடலாம் அப்படியே மாடியில். ஸோ அந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணிக்கிட்டேன். ஆனால் கண்டிப்பாக வந்து எக்ஸசைஸ் பண்ணால் தான் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர்மேஷன்றது அப்படின்றது கிடைக்கும். ஸோ யூடியூப்லேயே வந்து நிறையா வந்து இப்போல்லாம் இருக்குது அவைலபிள். ஸோ அதெல்லாம் பார்த்து நம்ம சும்மா ஒரு பேசிக் எக்ஸசைஸாவது வந்து பண்ணணும். இனிமேல் கண்டிப்பாக நானும் பண்ணுவேன், நீங்களும் பண்ணுங்கள். சேனலில் வந்து டெய்லி வந்து ரொட்டீன் லைஃப் எப்படி இருக்குது, என்னோடய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் லாங் வீடியோவாக வந்து அப்பப்போ போஸ்ட் பண்ணுவேன். டெய்லி வந்து மினி விலாக் வந்து 11 மணிக்கு போட்டுட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்த மாதத்துலேருந்து வெயிட் லாஸ் வீடியோஸ் வந்து அப்பப்போ வரும், அதுவும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் என்னென்ன பண்ணுறேன், என்னென்ன ஃபுட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்றதையும் குட்டி குட்டி ஷார்ட்ஸாகவும் போடுறேன், லாங் வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேன். வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடாதீங்க. கண்டிப்பாக நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு லாங் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.